வணக்கம் கிறிஸ் கிச்சன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் இனிப்பு சேவு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். அதே கப்பில் வந்து கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை இடியாப்ப மாவு நம்ம புளியோ இல்லையா, அது பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. முறுக்கு அச்சில் வந்து எடுத்துக்கலாம். இப்போ மாவு எடுத்து உள்ள வச்சுக்கலாம். இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணோடனே வெளியில் வருது பாருங்கள். இந்த மாதிரி சேவை புளிஞ்சிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு, முறுக்கு புளிஞ்சிக்கலாம். ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதுக்கு வந்து அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வைக்கணுங்க. நமக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கணும். பாருங்கள், நுரையெல்லாம் நல்லா அடங்கிருச்சு. இப்போ அப்படியே எடுத்துக்கலாம். சேவ் நல்லா வந்திருக்குங்க. இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக எடுத்துக்கணும். இதே மாதிரி எல்லா மாவையும் போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லா மாவையும் சேவ் மாதிரி போட்டு எடுத்தாச்சுங்க. இது வந்து ரொம்ப நீட் நீட்டமாக இருக்கிறதுனால நம்ம வந்து இது உடச்சி விட்டுக்கலாம். கொஞ்சம் சின்னதாக உடச்சிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி உடச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ சக்கரைப்பாகு காய்ச்சறதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்குறேங்க. கடாய் காய வச்சுருக்கோம். நம்ம வந்து எந்த கப்பில் வந்து கடலை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே கப்பில் இப்போ சுகர் ஆட் பண்ண கப்பில் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா பாகு கொதிச்சு வருதுங்க. இந்த டைமில் ஏலக்காய் பவுடர் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பவுடர் இல்லைன்னா நீங்கள் வந்து ரெண்டு ஏலக்காய் வந்து தட்டி போட்டுக்கோங்க. இப்போ பாகு வந்து நல்லா திக்னஸ் ஆயிடுச்சுங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துட்டு அதில் வந்து இந்த மாதிரி பபுள்ஸ் மாதிரி வரணும். இந்த பபுள்ஸ் வந்து ஹார்ட் ஆகிடக்கூடாது, இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். இப்போ அப்படியே சேவை சேர்த்துக்கலாம். அந்த சூடோடே சேர்த்துக்கலாங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூடு ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிரும். சூடு இருக்கையிலே நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். எல்லா சேவலையும் சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இந்த டைமில் உங்களுக்கு வந்து ஹார்ட் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து தீ வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த கரண்டியோட அடிப்பகுதி இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா சேவில் நல்லா பிடிச்சிருச்சு. பாகு வந்து நல்லா பிடிச்சிருக்கு பாருங்கள். இப்போ அப்படியே வச்சிடலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அப்படியே அந்த ஹீட்லேயே விட்டுறலாம். சூப்பரான இனிப்பு சேவு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் இந்த செஞ்சு சாப்பிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு டிஃப்ரெண்டான ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.